வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விநாயகரை பற்றி ஒரு பாட்டு பாடிடுறேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு முக்கால் வேக்காடு வேகட்டும், வேக விட்டு பார்க்கலாம். இன்னொரு சைடு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 25 கிராம் கருப்பு எள் எடுத்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதில் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வெடிக்கும், வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். பாருங்கள், நல்ல எள்ளு வெடிச்சிச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை தட்டுக்கு மாற்றிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். பாருங்க, இது முக்கால் வேக்காடு வெந்துருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இதை வடிகட்டியில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 கரண்டி தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை தட்டில் மாற்றிடலாம். பாசிப்பருப்பு வெந்துடுச்சு பாருங்க. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டியில் ஊற்றிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த எள்ளை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை மூடி ஒரு பாதி சுத்து சுற்றிக்கலாம். அல்லது பல்ஸ் மோடு இருந்ததுன்னா பல்ஸ் மோடில் திரிச்சுக்கோங்க. இது ஒரு சுத்து சுற்றியாச்சு. இதோட இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போதும். இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிச்சு. அதை சேர்த்துக்கலாம். இதை திரிச்சு எடுத்துக்கலாம். திரிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு தாளிச்சிக்கலாம். இதோட 1 இனிக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இது 1 கரண்டி தேங்காய் பூ. போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு எடுத்த கரண்டி, இதில் 1/2 கரண்டி வெல்லம் எடுத்துருக்கேன். அதை செடியில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இதில் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு, இதை வடிகட்டிடலாம். அதே கடாயில வடிகட்டின வெள்ளப்பாக ஊத்திடலாம். இதோட நம்ம கடலைப்பருப்பு பொடிச்சு வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதோட வறுத்த தேங்காய் பூ வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இத நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா கிண்டி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மூணு பூரணமும் செஞ்சாச்சு. கொழுக்கட்டை மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று ஃபோல கரைச்சி விட்டுக்கலாம். மாவு இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கிண்டணும். மாவு நல்லா கட்டி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கையில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க, ஒட்டாமல் வரும். இதில் கொஞ்சமாக பூரணம் வச்சுருக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் மூணு பூரணம் வச்சுருக்கேன். மூணு பூரணத்துக்கு இது வெள்ளை பூரணம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுருக்கேன். அடுத்தது இதே மாதிரி ஊட்டிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டால் ஒட்டாமல் வரும். இதில் எள் பொடி வச்சிடலாம். இதை உருண்டையாக உருட்டிடலாம். உருண்டையாக உருட்டியாச்சு. உருண்டை எடுத்துக்கலாம். இதில் பாசி பருப்பு உரப்பு பூரணம் வச்சுக்கிறேன்.
இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த இட்லி தட்டை வச்சு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். மூணு பூரணமும் வச்சு கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.